திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடப் போவதாக சொன்னவுடன் திமுக அமைச்சர்கள் தனக்கு தூது விடுவதாகவும் கோபாலபுரம் தெரிவித்ததால்தான் கையெழுத்திட்டோம் என கூறியதாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பழனி வயலூர் அருகே பாஜகவின் 8 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் யார் முதல்வர் என தெரியாத அளவிற்கு முதலமைச்சரின் மகன் உதயநிதியை சட்டமன்றத்தில் புகழ்ந்து தள்ளுவது 23 புலிகேசியை பார்ப்பது போல் உள்ளது என விமர்சித்தார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.